ஏய் அலர்ட்டா இருக்கு இருக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குடா மதுரைக்காரனுக்கு பயமா பயம்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா இந்த மாதிரி நேரத்தில் டென்ஷன் தான் நமக்கு பெரிய பலவீனம் பதர்ன சதுரிடும் ரொம்ப டென்ஷனாக இருந்தால் சாமியை நினச்சிக்கோ இந்த நேரத்தில் எந்த சாமியடா நினச்சிக்கிறது ஆ அரவிந்த் சாமி மச்சி அனுப்பிட்டுமா இங்கே இன்னும் எவனும் தூங்கல இன்னும் ரெண்டு வீட்டில் டிவி ஓடிட்டுருக்கா உங்கள் ஃப்ளாட்டில் 10 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவானுங்கண்ணா இப்போ என்ன முழிச்சிருக்கானுங்கிற தெரிலடா கீழே விட்டு சொல்ல மாட்டேன் வரவே இல்லைடா டே இரு இரு கேட்டு போடுறான்டா அப்போ ஆப்ரேஷனை ஆன் பண்ணிட்டுமா டே இரா இது என்னமோ எனக்கு சரியாக படல பேசாமல் ஆப்ரேஷன் ஆஃப் பண்ணிடலாமா டேய் பாயில் ஆஃப் பண்ணுறது என்ன டிவி சரியில்லடா நான் அறுபதில் இருக்க பேச்சை கேட்டு சமபதில் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நீ ஆப்ரேஷன் ஆன் பண்ணு மச்சான் வர்ற வாய்ப்பில் கஷ்டத்தை பார்க்குறோம் சோம்பேறி வர்ற கஷ்டத்தில் வாய்ப்பை தேடுறோம் பேச்சுலர் என்ன மாதிரி டேய் நான் ஒய் அனுப்பிச்சிட்டேன் ஒய்யா ஒய் அனுப்புனா எஸ் என்னன்னா நோ நான் ஒய் அனுப்பிட்டேன் ஆ அனுப்புனா அப்புறம் ஆட்டோ வரும் அப்புறம் ஃபோன் வரும் அப்புறம் இதுக்கு மேலே பேசினா எனக்கு கோவம் வரும் ஃபோனையும் ஆட்டோவையும் கட் பண்ணிட்டு மேலே போய் சமாச்சாரத்தில் இருங்க ஆ மச்சா மச்சா ஓலா ஆட்டோ தானே ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அமௌண்ட் சீப்பாக வரும் ஆ ஓலா தான் ஓலா தான் டே லஞ்ச் வாங்கி தரேன் கூப்பிட்டு வந்துட்டு 4 லார்ஜ் வாங்கி கொடுத்து சைட் டிஷ் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறடா பசிக்குதுரா நானே லவ் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு லஞ்ச் கேட்குதா நீ அந்த மதுவை மறந்துட்டு இந்த மதுவை ஏற்றிக்கோ எப்படி எப்படியில் பேசுகிறேன் தத்துவம் சொல்ல படிச்சிருக்க வேணாம் அம்மச்சி குடிச்சிருந்தா போதும் பிடிச்சிதாண்டா பழகுனா திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் என்னடா தப்புண்ணேன் டே இல்லையா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு சாரி சாரினு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே வேறு என்னடா பண்ண முடியும் கல்யாணம் நின்று 4 மாதம் ஆச்சு இன்னும் லூசு மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு இருட்டில் கண்ணாடியை போட்டு அவளையே நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்க விடுமச்சி அவ தான் மதிக்கவே இல்லைல்ல மோகன் மச்சி அவள் ஏன்டா அப்படி பண்ணா ஒரு மாதிரி ஃபுல்லாக வலிக்குதுரா இப்போ என்ன அவளை பழி வாங்கலாமா எப்படி அவள் நினப்பு உன் மனசு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு அந்த அடைப்பு எடுத்துனா ஒரு குச்சி வேணும் எது இந்த குச்சியா இந்த குச்சி இல்லை இந்த குச்சி செய்யவும் இந்த பார்ட்டி உனை தேடி வரும் மதிக்காத மது வேணுமா இல்ல உயிர் வேணுமா உயிர் வேணும்னா உனக்கு இந்த ஃபிகர் வேணும் இதெல்லாம் தப்பு இல்லையாடா தப்புனா கவர்மெண்ட் ஏன்டா காமிக்கணும் நல்ல வேலை யாரும் கேட்கல நான் சொன்ன மேட்டர் மூலையில் அப்லோட் பண்ணேன் அந்த மூலையில் போய் டவுன்லோட் பண்ணுறேன் கிளம்பு இன்னைக்கு நைட்டே ஏற்றுறோம் இப்போ எந்த ஹோட்டலடா ரூம் கிடைக்கும் ஹோட்டல் ஏன் அதான் வீடு இருக்கேன் அந்த அரண்மனை இல்லையா மதுவே இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் என்னடா அரண்மனை அந்த பூரமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு யாராவது பார்த்துட்டாங்கண்ணா யார் பார்ப்பாங்க அதான் 10 மணிக்கு தெருவே விரிச்சோன்னு ஆயிருமே 10 மணிக்கு மெயின் கேட்டை சாத்தாங்கன்னா விடிய காலையில் 6 மணிக்கு பால்காரனுக்கு தோந்தாதான் உண்டு அதுக்கு நடுவில் தான் 8 ஹவர்ஸ் இருக்குல்ல உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே நான்லாம் இது முன்னாடி இதெல்லாம் பண்ணதே இல்லை ஒர்க் அவுட் ஆகுமாடா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ டோன்ட் வரி 10 மணிக்கு பார்ட்டியோடு வந்துடுறேன் ஆமாம் நீ எதுக்கு வர டேய்
லவ் மேட்டர்னாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறீங்க, வெறும் மேட்டர்னாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுறீங்க. நான் வரலடா, நீ மட்டும் என்ஜாய்.